இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை ஞானசார தெரிவை நியமித்தது ஏன் மனம் திறந்தார் கோட்டபய மஹிந்தா நந்தவினால் விளக்கப்பட்டவர் கோட்டாபயவுடன் லண்டன் பயணம் சீனாவின் அதிரடி மக்கள் வங்கிக்கு ஏற்பட்ட நிலை அமைச்சர்கள் போவரை பதவி நீக்க அவசர கலந்துரையாடு ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மை கதை என்ன பேராயர் மீண்டும் கோரிக்கை ராஜபக்சர்களின் மூளை தொடர்பில் சந்தேகம் மேற்பாடு உள்ளது விஜயபால கெட்டியர் ஆட்சி சாடல் நாட்டு இருளில் மூழ்கடிப்பது அநீதியானது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்போ அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வருவதற்கான ஸ்டூடண்ட் விசா வசதிகளையும் செய்து மாணவர்களின் வெற்றிக்கு வழியமைக்கிறார்கள் சீனாவுடன் இருந்து வரும் ராஜதந்திர தொடர்புகள் உடையும் வகையில் தன்னிச்சையான தீர்மானங்களை எடுக்கும் நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த வேண்டுமென கலாநிதி ஒமல் சோபித் தேர தெரிவித்துள்ளார் எம்பலபுட்டியாவில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் மக்கள் வங்கிக்கு தடை விதித்துள்ளதன் மூலம் குறிப்பாக மக்கள் வங்கியை கரப்பு பாட்டியலில் சேர்த்து அந்த வங்கிக்கு சீனா கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது இது அண்மைய காலத்தின் மிகப்பெரிய ராயத்தந்திர பிரச்சனையாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த பாரதூரமான பிரச்சனைக்கு அமைச்சுக்களில் பசலை சம்பந்தமான தீர்மானங்களை எடுத்தவர்களே பொறுப்பு கூற வேண்டும் அமைச்சர்கள் உட்பட அதிகாரிகளை இதுக்கு பொறுப்பாளிகள் பசலை இறக்குமதி செய்யும் முன்னர் பரிசோதனைகளை நடாத்தாது என் கடன் பத்திரம் வழங்கப்பட்டது இறக்குமதி செய்யப்போகும் பொருளின் அனைத்து தகவலை தேடி அறிந்து அது நல்லதா பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை கண்டறிந்த பின்னரே கடன் பத்திரத்தை மக்கள் வங்கி வெளியிட தீர்மானிக்கும் பொருள் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் தகவலை தேடியறிந்து விசாரணை செய்யும் பழக்கம் உலகில் இல்லை இலங்கையிலும் அது நடைமுறையில் இருக்கவில்லை அப்படியானால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது உரிய பரிசோதனையின்றி பொருளை இறக்குமதி செய்துள்ளனர் அதற்காக கடன் பத்திரம் வெளியிடப்பட்டுள்ளது தற்போது பணம் தரவில்லை என்ற குற்றச்சாட்டிலேயே சீனா ஆத்திரமடைந்துள்ளது மறுபுறம் சீனா இந்த தொடர்பில் சரியான ராயத்தந்திர நடவடிக்கையை எடுக்கவில்லை சீனா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இலங்கையின் மக்கள் வங்கியை பட்டியலில் சேர்த்துள்ளது இது தன்னிச்சையான நடவடிக்கை சீனா அதிகாரிகள் எமது வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு ஒன்றுக்கு வந்திருக்க வேண்டும் இந்த முறையற்ற வேலைத்திட்டங்களின் பயணியை நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்பதை ஜனாதிபதிக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் உரிய நடைமுறைகளை பின்பற்றாது விசத்தன்மையான பசலியை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அழுத்தம் கொடுத்தது யார் கட்டுப்படுத்தியது யார் வழிமுறைகளை திட்டமிட்டது யார் இவர்கள் பற்றி விசாரித்து அறிந்து தகுதி தராதரம் பாராது தண்டனை வழங்க வேண்டும் இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் மாத்திரமல்ல இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலிருந்து வரும் ராயத்தந்திர உறவுகள் பழுதடையும் வகையில் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படியான முறைகேடுகள் எதிர்காலத்தில் நடக்காதபடி ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்றால் மிகப்பெரிய அனர்த்தத்தை நாம் எதிர்நோக்கை நேரிடும் எனவும் ஒமெல்பி சோபிதேர குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்க கலகூட அத்த ஞானசாரி தேரர் ஒரு நாடு ஒரு சட்டம் தொடர்பான ஜனாதிபதி சேரணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்படவில்லை என ஜனாதிபதி காட் பாய் ராயபக்சே தெரிவித்துள்ளார் அது சம்பந்தமாக தனக்கு ஆலோசனை வழங்கவே ஞானசாரி தேரர் அந்த சேரணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அள்ளம் கட்சியின் தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையொன்றில் இந்த செயலணிக்குழு தொடர்பான வினவப்பட்ட போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தனக்கு ஆலோசனை வழங்க நியமிக்கும் தலைவர் பதவியில் தலைவர் பதவியில் தான் விரும்பிய நபரை நியமிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தான் செய்யும் அனைத்து வேலைகளுக்கும் கட்சி தலைவர்களிடம் ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்தால் நான் நண்பர்வருடன் பழக்கக்கூட கட்சி தலைவர்களிடம் அனுமதி பெற நேரிடும் எனவும் அலி சப்ட்ரியை நியமித்தபோது இதுபோன்ற எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டது எனினும் அலி சப்ட்ரி தற்போது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சேவையை நிறைவேற்றி வருகின்றார் எனவும் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சே மேலும் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தகமை விவசாய அமைச்சின் கீழ் ஆலோசனை பதவிகளிலிருந்து விலக்கப்பட்ட பேரதனியா பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே ஜனாதிபதி கோட்டபாயவுடன் லண்டன் சென்றுள்ளார் லண்டனில் வைத்து அவர் ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு செவ்வியொன்றை வழங்கியுள்ளார் ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றும் மாநாட்டுக்கு இலங்கை ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ஷவின் தலைமையில் குழுவினர் சென்றுள்ளனர் முன்னதாக பசலை இறக்குமதி தொடர்பான அவரது நிலைப்பாடு காரணமாக விவசாய கீழ் ஆலோசனை பதவிகளிலிருந்து மாரம்பே கடந்த வாரம் நீக்கப்பட்டதாக அமைச்சின் உடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இன்னும் அதற்கான அறிவுறுத்தல் அதிகாரப்பூர்வமாக தமக்கு அறிவிக்கப்படவில்லை என்று புத்தி மாரம்பே தெரிவித்துள்ளார் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்யும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு எதிராகவும் முந்தைய கிளைபோசட் தடையை எதிர்த்ததற்கும் எதிராக பல்கலைக்கழக சமூகம் சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்களை அணிதிரட்டியதாக குற்றம் சுமத்தி அவர் விலக்கப்பட்டார் இந்நிலையில் ரசாயனத்திலிருந்து சேதனை பசிலிகளுக்கு மாறுவதற்கான இந்த முயற்சியில் அரசாங்கத்தையோ அல்லது அதன் கருத்தையோ தாம் விமர்சிக்கவில்லை ஒரு கல்வியாளராக இந்த விஷயத்தில் ஏதோ தவறு மற்றும் நடைமுறைக்கு மாறானது என்று உறுதியாக நம்பும்போது போது ஆமாம் சொல்கின்ற மனிதனாக இருப்பது தமது வேலையல்ல என்று ஆரம்பே குறிப்பிட்டுள்ளார் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பசலைத் தொகைக்கு பணத்தை கட்டாயம் செலுத்த நேரிடும் என மக்கள் வங்கியின் பொது முகாமியாளர் ரஞ்சித் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் ஒன்பது மில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளது எனவும் அரசு பசலை நிறுவனத்தின் குறைபாடுகளே இதற்கு காரணமாக அமைந்தது எனவும் யார் ஆலோசனைகளை வழங்கியது என்பது தெரியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் பசலை மாதிரியின் பரிசோதனை அறிக்கை கிடைக்கும் முன்னர் கடன் பத்திரம் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் தற்போது செய்வதற்கு எதுவும் இல்லை எனவும் நீதிமன்ற உத்தரவு கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே பணம் செலுத்தப்பட்டிருக்கும் நீதிமன்ற உத்தரவும் நீடித்திருக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் இலங்கை மத்திய வங்கி எந்த தவறையும் செய்யவில்லை எனவும் மக்கள் வங்கியின் பொது முகாமையாளர் மேலும் கூறியுள்ளார் அமைச்சரவைக் கூட்டம் அமைச்சரவை தீர்மானத்தை பகிரங்கமாக விமர்சித்து அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு அரசு தலைவரிடம் கோரிக்கை விடுக்கும் வகையில் அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி வருவதாக ஆளும் கட்சியை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த செய்திக்குறிப்பில் அமைச்சரவை தீர்மானத்தை பகிரங்கமாக விமர்சித்த குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சர்களான வாசுதேவன் நாணயக்காரா விமல் வீரவம்ச மற்றும் உதய கம்பன்பில ஆகியோரை நீக்குவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது தற்போதைய ஐரோப்பிய பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அரசு தலைவர் கோடபாய வந்தவுடன் இதனை விளக்கமளிக்க பின்வரிசை உறுப்பினர்கள் தயாராகி வருகின்றனர் அதற்கு முன்னதாக பிரதமர் மகிந்த ராயபக்சேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது இதேவழி அரசாங்கத்தை விமர்சிக்காமல் அமைச்சு பதவியை துறந்துவிட்டு சமூகத்தில் எதையும் கூற வேண்டும் என பின்வரிசை உறுப்பினர்கள் ஏற்கனவே பகிரங்கமாக தெரிவித்து வரும் நிலையில் கெரவலப்பட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்கா நிறுவனத்துக்கு விற்பனை செய்தல் உட்பட எல்என்ஜி கொடுக்கல் வாங்கலுக்கு எதிராக பதினொரு அரசாங்க கட்சிகளின் பங்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி புறக்கோட்டையில் மக்கள் பேரவை கூட்டப்பட்டு அரசாங்கத்தை இவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நிரபராதிகளான மக்களை கொலை செய்துமைக்கான காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே தாம் எப்போதும் கோரி வந்துள்ளதாக குழும்பு பேராயர் வணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ஆண்டகே தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு கட்டுவாபெட்டிய புனித செபஸ்தியா தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற வைபம் ஒன்றில் மல்கம் ஆண்டகை இதனை குறிப்பிட்டுள்ளார் இது எமக்கு வழங்கும் இதனால் தாக்குதலின் பின்னணியில் உண்மையான கதையை வெளியிடுங்கள் என்று நாம் மீண்டும் மீண்டும் நாட்டின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இது நாட்டின் தலைவர்களுடன் மோதல்களை ஏற்படுத்திக் கொள்ளும் போராட்டம் அல்ல இதனையே நாம் எப்போதும் கூறி வந்துள்ளோம் நிரபராதிகளானும் மக்களை கொலை செய்திமுக்கான காரணத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது எமது உரிமை என்பதை நாங்கள் மீண்டும் நினைவூட்ட விரும்புகின்றோம் நீதி நிலைநாட்டப்படுவதை காண வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு அதிக அளவில் தருமாறு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அழிந்தவற்றை நிர்மாணித்து தருமாறு நாங்கள் கோரவில்லை நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என்றார் அரசாங்கம் நாட்டு மக்களை வாழ முடியாத சூழ்நிலைகள் தள்ளியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்று ஊடக சந்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால ஹெட்டியராஜி இதனை தெரிவித்திருந்தார் ராயபக்ஷ அரசாங்கத்தை உருவாக்க வாக்களித்து அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் உட்பட ஏனியவர்கள் இன்று மூன்று வேளை உணவு உண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விலையேற்றப்பட்டதினால் சகல பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன நாட்டில் சகல துறைகளிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்திடம் கையிருப்பு வீழ்ச்சியடையும் போது வெளிநாடுகளிலிருந்து இருந்து இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்திடம் டொலர் இல்லாமல் போகின்ற போது நாட்டு மக்கள் பாரிய பாதிப்பினை எதிர்நோக்குவார்கள் என்ற பயம் எமக்கு உள்ளது விலங்குகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் சோழனை கூட உற்பத்தி செய்ய முடியாத அளவிற்கு இந்த அரசாங்கம் வீழ்ச்சியடைந்துள்ளது என்றால் ஆட்சியாளர்களின் மூளை தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது நாட்டு மக்களை இரு தினங்கள் இரட்டில் வைத்திருக்க முயல்வது அநீதியான முடிவாகும் என ஆளுந்தரப்பு பிரதமர் கொறடாவும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள பெளியகுட புதிய கழனி பாலத்தின் இறுதிக்கட்ட நிர்மாண பணிகளை ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் புதிய கழனி பாலம் கொழும்பு நகரின் அழகை மேம்படுத்தும் என்பதால் கோபுரங்களில் நிர்மாணிக்கப்பட்ட பாலத்துக்கு அருகில் நிலத்தை அழகுபடுத்துவதற்காக நடப்பட்டுள்ள உள்ளூர் தாவரங்கள் குறித்து அமைச்சர் இதன்போது கவனம் செலுத்தியுள்ளார் புதிய கழனி பாலத்தை பார்வையிடும் விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் கூறியுள்ளார்